Good morning students. நாம இன்னைக்கு பார்க்கற டாபிக் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா 11th யூனிட்ல ஈதர்ஸ் அப்படிங்கற டாபிக். அந்த 11th யூனிட்ல என்னென்ன இருக்கு அப்படினா பிரைமரி ஆல்கஹால், செகண்டரி ஆல்கஹால், டெர்ஷரி ஆல்கஹால் அண்ட் ஃபீனால். இவ்வளவு டாபிக்ஸ் இருக்கு. அதல கடைசியா வரது தான் இந்த ஈதர் அப்படிங்கற டாபிக். ஓகேவா? ஈதர்ஸ் அப்படினா அதோட ஃபங்ஷன் குரூப் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஓ அப்படிங்கற ஆட்டத்தை டிரா பண்ணி லெஃப்ட் அண்ட் ரைட் சைடுல அந்த சிங்கிள் பாண்ட நீங்க எழுதுனீங்கன்னா தட் இஸ் அதுதான் ஈத்தரோட ஃபங்க்ஷனல் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சிங்கிள் பாண்ட் போட்டு OH அப்படின்னு எழுதுனீங்கன்னா தட் இஸ் ஆல்கஹால் அப்படின்னு உனக்கு தெரியும். அப்போ அதில் இருக்கக்கூடிய ஹச்சை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு வெறும் ஓ மட்டும் வச்சுருந்தீங்கன்னா தட் இஸ் ஈத்தர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அந்த ஈத்தரோட லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் இருக்கக்கூடிய பாண்டோட எனி அதாவது CH3 ஹைட்ரோ கார்பன் அப்படிங்கக்கூடிய மெத்தில் ஆர் எத்தில் எனிப்படி எதை வேணாலும் நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். அப்படி ஆட் பண்ணி எழுதுறதுக்கு பேர் தான் ஈத்தர்ஸ். ஓகேங்களா? இந்த ஆர் அப்படிங்கிறது அல்கைல் குரூப்பை குறிக்கும். ஓகேவா? ஆர் அண்டு இன்னொன்று ஆர் டேஷ் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். எல்லாமே வந்து அல்கைல் குரூப்பாக தான் வரணுங்கிற நெசசிட்டி கிடையாது. அரைல் குரூப்பாகவும் வரலாம், ஆர் அரோமேட்டிக் குரூப்பாகவும் வரலாம். ஸோ இதெல்லாம் தான் நம்ம சேர்ந்தது தான் இந்த ஈத்தர்ஸ். அப்போ இந்த ஈத்தர்ஸ்க்கான ஜென்ரல் ஃபார்முலா என்ன அப்படின்னா அல்கேன் ஃபேமிலியோட ஃபார்முலாவே தான், அதோட அடிஷனலாக ஒரு ஓ ஆட் ஆகும். அல்கேனுக்கு என்ன ஃபார்முலா? CnH2n+2. தட் இஸ் இது எல்லாமே எதை குறிக்கும் அப்படின்னா சிங்கிள் பாண்ட், அதுக்கான ஃபார்முலா. அப்போ அந்த இப்போ நம்ம பார்க்கக்கூடிய எல்லா பிக்சர்லேயுமே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே சிங்கிள் பாண்டு தான் வரும், டபுள் பாண்டு வராது. அந்த அதே கேட்டகரியில் தான் அந்த ஈத்தரும் வரும். ஸோ ஈத்தருக்கான ஜென்ரல் ஃபார்முலா என்னென்னா CnH2n+2 × O. சரியா? ரைட். இந்த ஈத்தர்ஸை 2 டைப்பாக கிளாஸிஃபைட் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. ஒன்று சிம்பிள் ஈத்தர், அனதர் ஒன் மிக்சடு ஈத்தர். சிம்பிள் ஈத்தர்ஸ்னால் என்ன மீனிங் அப்படின்னா இந்த ஆக்சிஜனுடைய லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் இருக்கக்கூடிய அல்கைல் குரூப் சேம் குரூப்பாக இருந்துச்சுன்னா அதை நம்ம சிம்பிள் ஈத்தர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள், மெத்தில் குரூப் லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் ஒரே மாதிரியாக இருக்கிறதுனால அதை நம்ம என்ன சொல்கிறோம்? சிம்பிள் ஈத்தர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அனதர் ஒன் எக்ஸாம்பிள், எத்தில் குரூப் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் சேமாக இருக்கிறதுனால அதையும் நம்ம என்னென்னு சொல்லலாம்? சிம்பிள் ஈத்தர் அப்படின்னு சொல்லலாம். நவ் மிக்சடு ஈத்தர், லெஃப்ட் சைடில் ஒரு குரூப்பும் ரைட் சைடில் வேறு குரூப்பும் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம மிக்சடு ஈத்தர்னு சொல்லுவோம். அனதர் ஒன் எக்ஸாம்பிள் பாரு, பென்சின் குரூப் லெஃப்ட் சைடில் இருக்குது, ரைட் சைடில் மெத்தில் குரூப் இருக்குது. அப்போ ரெண்டுமே மிக்சிங்காக இருக்கிறதுனால அதுக்கு மிக்சடு ஈத்தர் அப்படின்னு பேர். அண்ட் லாஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள், லெஃப்ட் சைடில் ஒரே ஒரு மெத்தில் இருக்குது, ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா 3 கார்பன் இருக்கிற மாதிரி எழுதியிருக்காங்க. ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த மிக்சடு ஈத்தர் தான். ஸோ இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா இதுக்கெல்லாம் நேம் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறது என்னுடைய மெயின் கான்செப்ட். நேம் வைக்கிறப்ப ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று காமன் நேம் இருக்குது, இன்னொன்று ஐயப்பக் நேம் இருக்குது. சரிங்களா? அதெல்லாம் பின்னாடி இந்த சிஸ்டம் இந்த ஃபார்முலாவோட நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு சிம்பிள் ஈத்தர்னு என்ன, மிக்சடு ஈத்தர்னு என்ன உனக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது அந்த ஈத்தரோட ஸ்ட்ரக்சரை நம்ம பார்க்க போகிறோம். ஈத்தருடைய ஃபங்க்ஷன் குரூப் யார்? ஆக்சிஜன். அப்போ அந்த ஆக்சிஜனுக்கு 2 லோன் பேர் எலக்ட்ரான் இருக்கும். அதை தான் மேலே இப்படி இந்த டயக்ராமில் காட்டியிருக்கோம். எப்பவுமே ஈச் ஓவர் ஆக்சிஜனுக்கு 2 பாண்ட் இருக்கும், அண்ட் ஆல்சோ 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இதை வச்சு அதனால் என்ன பண்ண முடியும்? பாண்டை மேக் பண்ணிக்க முடியும். இதனுடைய லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் பாண்டை மேக் பண்ணுறது யார்? இந்த அல்கைல் குரூப் ஆறுங்கிற கண்டென்ட்டை தான் நம்ம எழுதியிருக்கோம். ஆர் அப்படிங்கிறது என்னவா இருக்கலாம்? இங்கே இருக்கக்கூடிய CH3 இருக்கலாம், அதே மாதிரி இங்கே இருக்கிற CH3 இருக்கலாம். ஸோ இந்த ரெண்டுக்கு இருக்கக்கூடிய அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் பிட்வீன் பாண்ட் என்னவா இருக்கும்னா 111.7 இருக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த பல்கி குரூப்பாக இருந்தாலும் இவ்வளோ டிஸ்டன்ஸில் தான் அந்த கார்பன் கார்பன் மாலிகூல்ஸ் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அண்ட் ஆக்சிஜனுக்கும் கார்பனுக்கு இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா 141 பிகோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கும் அப்படிங்கிறது இதோட ஸ்ட்ரக்சர். அண்ட் ஆல்சோ இங்கே இருக்கிறது எல்லாமே உனக்கு சிங்கிள் பாண்டடாக இருக்கிறதுனால SP3 ஹைபிரிடைஸ்டை தான் மேக் பண்ணும். சிங்கிள் பாண்டாக இருந்துச்சுன்னா SP3 ஹைபிரிடைஸ்டுன்னு சொல்லுவோம். டபுள் பாண்டாக இருந்துச்சுன்னா SP2 ஹைபிரிடைசேஷனுக்கு போகும். ட்ரிபிள் பாண்டாக இருந்துச்சுன்னா SP ஹைபிரிடைசனுக்கு போகும். ஸோ இங்கே இருக்கிறது எல்லாமே அல்கேன் ஃபேமிலியாக இருக்கிறதுனால எல்லாமே சிங்கிள் பாண்டடாக தான் இருக்கும். ஸோ SP3 ஹைபிரிடைஸ்டாக தான் இருக்கும். ஸோ சென்டரில் இருக்கக்கூடிய இந்த ஆக்சிஜன் லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் இருக்கக்கூடிய கார்பனோட சிக்மா பாண்டை தான் மேக் பண்ணிக்க முடியுமே தவிர 5 பாண்ட் இதுக்கு சான்சஸே கிடையாது. புரியுதா? ரைட். இப்போ நம்ம இங்கே எழுதியிருக்கக்கூடிய இந்த சிம்பிள் ஈத்தர், மிக்சடு ஈத்தர்ஸ் இது எல்லாத்துக்குமே நேம் வைக்க போகிறோம். அதுதான் இங்கே ஐயப்பக் சிஸ்டத்தில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஐயப்பக் நேம் வைக்கிறதுக்கு முன்னால் காமன் நேம் எல்லா ஸ்ட்ரக்சருக்கும் நான் சொல்லி கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ டோட்டலாக 9 ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா எழுதி போட்டிருக்கேன். இந்த 9க்குமே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காமன் நேம் பார்க்கலாம். காமன் நேம்க்கு அப்புறம் ஐயப்பக் பார்க்கலாம்.
First, in the common name, we have to make it alphabetical order. In the center, we have to make it a functional group. Seriyan? Right. First one, left, right, and the same group present. That's why we have to say that methyl. Two methyl groups are present. So, dimethyl is left side or methyl, right side or methyl. What do you say? Dimethyl ether. Next one. Left side ஒரே ஒரு மெத்தில் இருக்கு right side ல 3 இருக்கு அதுலயே branched ஆ இருக்கு லீனியரா இருந்துச்சுன்னா n யூஸ் பண்ணனும் branched ஆ இருந்துச்சுன்னா iso அப்படிங்கற டம் யூஸ் பண்ணனும் இங்க right side ல branched ஆ இருக்குறதனால அப்ப இதனுடைய டம் எப்படி சொல்லணும்னா isopropyl methyl ether ஓகேவா நல்லா புரிஞ்சுக்கோங்க இது branched ஆ இருக்குறதனால isoன்னு சொல்லிருக்கேன் so isopropyl methyl ether இதுதான் இந்த ஸ்ட்ரக்சர்க்கான common name next one left side la or carbon irukku right side la pathina 4 carbon irukku and the 4 carbon la parunga center la irukkukodi carbon suthi 3 carbon adhaadu same group present a irukku methyl abingirathu 3 time present a irukku so indha mari irundhuchuna 11th la neenga padichirupinga adukku tertiary abingira or name irukku adanalu adude short form t abin eludhikalam tertiary abin sollite total carbon ellathi count pannina evlo varum 4 1 2 3 4 appa tertiary butyl abin eludhalam okay va tertiary butyl methyl ether purinjicha inda content ku peru tertiary total number of carbon ku butyl inge or carbon irukku methyl and ether next one idude common name idukku rendu name irukku anisole abingira or name irukku appa left side la or alkyl group right side la aromatic group rendu kalandirundaduna adukku peru anisole abin peru particularly CH3 and CCHP வந்துச்சுனா மட்டும் தான் அனிசோல் அப்படிங்கற நேம் இருக்கு இன்னொரு நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா மெத்தில் ஃபினைல் ஈதர் அப்படினு சொல்லலாம் ஓகேவா ஆல்பாபெடிக்கல் ஆர்டர்ல எதை ஃபர்ஸ்ட் சொல்லணும் M அதுக்கு அப்புறம் P சோ மெத்தில் ஃபினைல் ஈதர் நெக்ஸ்ட் ஒன் ரெண்டு கார்பன் இங்க ரைட் சைடுல இருக்கனால எத்தில் ஃபினைல் ஈதர் இதுக்கு இன்னொரு நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபினட்டோல் அப்படிங்கற ஒரு நேம் இருக்கு அதுல வெரி இம்பார்ட்டன்ட் இந்த அனிசோல் okay va next one first one paatha madriye left and right side la same group aromatic present a irukku appo oru group e nama enna sollanum appadina benzene phenyl ether appdi nama sollalam okay va onna benzene eduthukonum innona phenyl appdi eduthukonum so benzene phenyl ether appdi nama eduthukalam next one seventh one nalla gavuninga left side la total carbon is 6 a irukku ana right side la nalla note panikka ch2 6 time irukku and also adula or ch3 irukku appo total right side la number of carbon adhigama irukku and the ch2 unakku linear a irukradanaala enna symbol use pannanumna n abingira symbol use pannanum 7 carbon irundhuchuna adude first letter enna hept appo h adutathu benzene appo enna name vekkanum nama benzene n benzene heptane ஈதர் அப்படினு சொல்லணும் சொல்றது புரியுதா சோ அதுக்கு என்ன நேம் வைக்கிறோம் n ஹெப்டைல் ஃபினைல் ஈதர் நல்லா புரிஞ்சுக்கோ லீனியரா இருக்கனால n இதனுடைய ஸ்ட்ரக்சருக்கு ஹெப்டைல் இதோட நேம் ஃபினைல் இந்த ஓக்கு ஈதர் இதுதான் அதனுடைய காமன் நேம் நெக்ஸ்ட் ஒன்ல லெஃப்ட் சைடுல 6 கார்பன் இருக்கு ரைட் சைடுல டோட்டலா 5 கார்பன் தான் இருக்கு ஆனா அது என்னவா இருக்குன்னா பிரான்ச்டா இருக்கு அந்த பிரான்ச்டா இருக்கிறதுனால அதுக்கு என்ன பேரு ஐசோபென்டைல் 5 கார்பனுக்கு பேரு பென்ட் பிரான்ச்ட் இருக்கிறதுனால ஐசோபென்டைல் ஃபினைல் ஈதர் ஐசோபென்டைல் ஃபினைல் ஈதர் நெக்ஸ்ட் ஒன் பாருங்க OCH3னு லெஃப்ட் சைடுல இருக்கு OCH3னு ரைட் சைடுல இருக்கு ரெண்டுக்கு சென்டர்ல ரெண்டு CH2 இருக்கு நம்ம ஜெனரலா CH2 மட்டும் இருந்துச்சுன்னா அதை ஈத்தேன் அப்படின்னு சொல்லுவோமா இது வந்து ரெண்டு CH2 டபுள் பாண்ட் CH2 இருந்துச்சுன்னா ஈத்தேன் அப்படின்னு சொல்லுவோம் அந்த டபுள் பாண்டை பிரேக் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் ஒரு மீத்தாக்ஸையும் ரைட் சைடில் ஒரு மீத்தாக்ஸையும் ஆட் பண்ணியிருக்காங்க அதனால் அதுக்கு என்ன நேம் சொல்லலன்னா டைமீத்தாக்ஸி நல்லா புரிஞ்சுக்கோ இதை வந்து மீத்தாக்ஸின்னு சொல்லலாம் அப்போ இதையும் மீத்தாக்ஸின்னு சொல்லலாம் ஸோ அப்போ டைமீத்தாக்ஸி கிளைக்காலேட் அப்படின்னு சொல்லலாம் சொல்கிறது புரியுதா கிளைக்காலேட் அப்போ கிளைக்காலுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா CH2OH இது ஒரு OH அண்ட் CH2OH இப்படி தான் இருந்திருக்கும் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஹச்சை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பதில் ஒரு மெத்தில் ஆட் பண்ணியிருக்காங்க அதனால தான் மெத்தில் கிளைக்காலேட் டைமெத்தில் கிளைக்காலேட் அப்படிங்கிற ஒரு நேம் இருக்குது சரியா
இப்போ நம்ம என்ன டாபிக் பார்க்க போகலாம் அப்படின்னா, இப்போ பார்த்தா அத்தனை ஸ்ட்ரக்சருக்கும் ஐயுப்பக் நேம் பார்க்க போகிறோம். காமன் நேம் எல்லாமே முடிஞ்சிருச்சு, ஐயுப்பக் நேம் பார்க்க போகிறோம். இந்த ஐயுப்பக் ரொம்ப சிம்பிள். லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் இருக்கக்கூடிய கார்பனில் எந்த சைடில் இருக்கக்கூடிய கார்பன் லீஸ்ட் கார்பனாக இருக்கோ அதோட நேமோட ஆக்சி அப்படிங்கிற வேர்டையும், ஹையஸ்ட் கார்பன் சைடில் ஏஎன்ஏ ஐன் அப்படிங்கக்கூடிய வேர்டையும் ஆட் பண்ணிக்கணும். ஸோ செகண்ட் ஒன் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாரு. சென்டரில் ஓ இருக்குது, அதான் ஃபங்க்ஷன் குரூப். லெஃப்ட் சைடில் ஒரே ஒரு கார்பன் தான் இருக்குது, ஓகேவா? இங்கே ஒன் கார்பன் இருக்குது. ஆனால் ரைட் சைடில் எவ்வளோ கார்பன் இருக்குது? த்ரீ இருக்குது. ஆனால் இந்த ஆக்சிஜன் அப்படிங்கிறது எந்த சைடு குறைவாக இருக்கோ கார்பன் அங்கே தான் போகும், அதுதான் அதுக்கு ப்ரியாரிட்டின்னு பேர். அப்போ இந்த ஓவை இதோட கனெக்ட் பண்ணிக்கணும். இந்த CH3 அப்படிங்கக்கூடிய இந்த கார்பனுக்கு என்ன நேம் சொல்லுவோம்? மெத்தில் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மெத்திலோட என்ன சேர்ந்துக்குது? ஆக்சிஜன் சேர்ந்துக்குது. அப்போ ஆக்சி அப்படிங்கிற வேர்டை வந்து லீஸ்ட் கார்பன் சைட்லேயும், ஏஎன்இங்கிற வேர்டை ரைட் சைட்லேயும் ஆட் பண்ணோம். ஸோ ரிசன் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல ஓஎக்ஸி அப்படிங்கிறது இந்த பக்கமும், ஏஎன்இங்கிறது இந்த பக்கம் ஆட் பண்ணணும், சரியா? இப்போ அதோடைய பேரண்ட் கார்பன் சொல்கிறோம் இல்லையா, இதில் எவ்வளோ கார்பன் இருக்குது? ஒரு கார்பன். அந்த ஒரு கார்பனோட நேம் என்ன? மெத்து. ஸோ அந்த மெத் அப்படிங்கிற வேர்டோட ஆக்சி, அப்போ மெத்தாக்சி. இந்த ஆக்சன் அப்போ இதோட சேர்ந்துருச்சுன்னு அர்த்தம். அப்போ மீதி இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மட்டும்தான் இருக்குது. அங்கே த்ரீ கார்பன் இருக்குது. அந்த த்ரீ கார்பனுக்கு என்ன பேர்? ப்ரொப்பு. அந்த ப்ரொப் அப்படிங்கிற வேர்டோட எதை ஆட் பண்ணும்? ஏஎன்இ. அப்போ ப்ரொப்பேன். ஸோ நல்லா கவனிங்க, மீத்தாக்சி ப்ரொப்பேன் அப்படின்னு சொல்லணும். அதுலேயும் பர்டிகுலர்லி செகண்ட் கார்பனில் பிரான்ச்டு இருக்கிறதுனால அதை இண்டிகேட் பண்ணி காட்டணும். அப்போது மீத்தாக்சி 2-ப்ரொப்பேன் அப்படின்னு எழுதிக்கலாம். புக்கில் பார்த்தீங்கன்னா அந்த 2-ஐ ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்திருப்பாங்க, 2-ஐ முன்னாடி வச்சு மீத்தாக்சி ப்ரொப்பேன் எழுதியிருப்பாங்க. நம்ம கன்வீனியன்ட்டுக்கு அதை நம்ம எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். லீஸ்ட் கார்பனாக இருக்கக்கூடிய மீத்தாக்சியை ஃபஸ்ட்டாக எழுதிக்கிட்டு செகண்ட் கார்பனில் இருக்கிற பிரான்ச்சை இண்டிகேட் பண்ணி காட்டுறதுக்கு 2 அப்படிங்கிற நம்பரை ஆட் பண்ணி 3 கார்பனோட ஏஎன்இ ஆட் பண்ணினா ப்ரொப்பேன் அப்படின்னு கிடைக்கும், ரைட்? அப்போ ஃபஸ்ட்டுக்கு வரலாம். ரெண்டுமே சிமிலாரிட்டிஸாக இருக்கிறதுனால ஒரு பக்கம் ஆக்சிங்கிற வேர்டு ஆட் பண்ணு, இன்னொரு பக்கம் ஏஎன்இங்கிற வேர்டு ஆட் பண்ணு, ஓகேவா? அப்போ ஒரு கார்பனுக்கு என்ன நேம்? மெத்து. அப்போ மெத்தாக்சி மீத்தேன், மீத்தாக்சி மீத்தேன் அப்படின்னு சொல்லிக்கலாம், சரியா? இந்த பக்கம் இதுக்கும் மெத் அப்படிங்கிற லெட்டர்ஸ் தான், இதுக்கும் மெத்துங்கிற லெட்டர்ஸ் தான். ஆனால் ஆக்சிங்கிற வேர்டு லெஃப்ட் சைட்லேயும், ஏஎன்இங்கிற வேர்டு ரைட் சைட்லேயும் கொடுத்துரு. சிமிலராக இருந்துச்சுன்னா சிம்பிள், வேலை முடிஞ்சிச்சு. தேர்ட் ஒன்று போகலாம். தேர்ட் ஒனில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் நம்பர் ஆஃப் கார்பன் ஜாஸ்தியாக இருக்குது, லெஃப்ட் சைடில் கார்பன் கம்மியாக இருக்குது. ஸோ இந்த ஓ அப்படிங்கிறது இதுக்கு தான் கொண்டு போய் சேர்த்துணும். எப்பவும் போல் மீத்தாக்சி அப்படிங்கிறத எழுதிக்கிறோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா சென்டர் கார்பனாக இருக்கக்கூடிய இந்த கார்பனுக்கு 1, 2, 3 அப்படிங்கிற 4 பாண்ட் இருக்குது. அப்போது இதில் இது நம்பர் 1 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது 2 அப்படின்னு ஆகிடும். அப்போ இந்த செகண்ட் கார்பனில் இந்த மீத்தாக்சி வரதான் சொல்கிறாங்க. அப்போ 2-மீத்தாக்சி அப்படின்னு சொல்லிட்டு அதே செகண்ட் கார்பனில் ஒரு மெத்தில் வருது, அதனால் 2-மீத்தாக்சி 2-மெத்தில் ப்ரொப்பேன். ஸோ நல்லா கிளியராக கவனிங்க. இந்த ஏரோ மார்க்கெல்லாம் கேன்சல் பண்ணிடுறேன். இங்கே நம்பரிங் எங்கேருந்து கொடுக்குறேன்? இது நம்பர் 1, இது நம்பர் 2, அவ்வளோதான். அதை கொடுக்க முடியும், நம்பர் 1, 2 தான் கொடுக்க முடியும். அதில் சென்டரில் இருக்கிற அந்த கார்பனுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் OCH3 இருக்கு இல்லையா, செகண்ட் கார்பனுக்குள்ளே வரதுனால 2-மீத்தாக்சி, அண்ட் ஆல்சோ செகண்ட் கார்பன் ஒரு மெத்தில் இருக்கிறதுனால 2-மெத்தில், டோட்டல் ரிமைனிங் இருக்கிற கார்பன் 3, அப்போ ப்ரொப்பேன். இதெல்லாம் டெக்ஸ்ட் புக்கில் இருக்குது, புக்கை வச்சு பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், ரைட் சைடில் பென்சீன் குரூப் இருக்குது, லெஃப்ட் சைடில் அல்கைல் குரூப் இருக்குது, ஓகேவா? அப்போ அந்த ஓ எங்கே தான் போகும்? லெஃப்ட் ரைட் சைடுக்கு தான் போகும். அப்போ அங்கே என்ன இருக்குது? மெத். அப்போ மெத்தாக்சி, இதோட நேம் பென்சீன். ஐயுப்பக் நேமில் சொல்கிறப்ப இந்த C6H5-ஐ பென்சீன் அப்படின்னு சொல்லணும். காமன் நேமில் சொல்கிறப்ப ஃபினைல் அப்படின்னு சொல்லணும். ரெண்டுமே லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் ரெண்டு டைம் வரப்ப ஒன்று பென்சீனுன்னு இன்னொன்று ஃபினைல் அப்படின்னு எடுத்துக்கணும், சரியா? இப்போ நம்ம இதை என்னவா எடுத்துக்கணும்? பென்சீன், மீத்தாக்சி பென்சீன். நெக்ஸ்ட் ஒன், ரெண்டு கார்பன் ரைட் சைடில் இருக்குது, அப்போது ஈத்தாக்சி பென்சீன். இந்த ஓ அப்படிங்கிறது ரைட் சைடு தான் போகும். அப்போ ஈத் ப்ளஸ் ஆக்சி, ஈத்தாக்சி பென்சீன். லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் ரெண்டும் சேமாக இருக்கிறதுனால ஒரு பக்கம் ஆக்சி, இன்னொரு பக்கம் ஏன். அப்போ ஒன்றை வந்து ஃபீனாக்சி பென்சீன் அப்படின்னு எடுத்துக்கலாம், ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், லெஃப்ட் சைடில் C6H5 இருக்குது, ரைட் சைடில் அல்கைல் குரூப்பு CH2 6 times அண்டு அதோட ஒரு CH3 ஆட் ஆயிருக்கு. அப்போ இதில் எது லீஸ்ட் அப்படின்னா லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஃபினைல் தான் லீஸ்ட் கார்பன். அப்போ இந்த இடத்துல அந்த ஆக்சிங்கிற டம் எங்கே போகும் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு போகும். அப்போ அதை நம்ம என்ன சொல்லணும்? ஃபீனாக்சி அப்படின்னு சொல்லுவோம். நல்லா புரிஞ்சுக்கோ. என் காமன் நேமில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஐயுப்பக்கில் 1 அப்படிங்கிற நம்பரை நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும், ஓகேவா? ஸோ நல்லா புரிஞ்சுக்கோ. இதை என்ன சொல்கிற? ஃபீனாக்சி,
ஃபினைல் அப்படின்னு சொல்லணும். அப்போ ஃபினைல் அப்படிங்கிறத விட ஆக்சி ஆட் பண்ணிக்கிறேன், அப்போ ஃபீனாக்சி அப்படின்னு ஆகிடும். இது லீனியராக இருக்கிறதுனால ஒன் இண்டிகேட் பண்ணி காட்டிக்கிறேன். டோட்டல் நம்பர் ஆஃப் கார்பன் எவ்வளோ இருக்குது? செவன். அப்போ செவனோட என்ன ஆட் பண்ணும்? ஏஎன்ஏ. இந்த பக்கம் ஆக்சியை ஆட் பண்ணியிருக்கேன், இந்த பக்கம் ஏஎன்ஏ ஆட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். அப்போ ஃபீனாக்சி ஹெப்டின். ஆனால் லீனியராக இருக்கனால ஒன் ஹெப்டின்னு எழுதணும். புக்கில் பார்த்தீங்கன்னா அந்த ஒன் ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்திருப்பாங்க, அதை நம்ம கன்வீனியன்ட்டுக்கு எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், லெஃப்ட் சைடில் பென்சின் குரூப் இருக்குது, ரைட் சைடில் பாருங்கள் 1, 2, 3, 4, 5 கார்பன் இருக்குது. அப்போ ஹையஸ்ட் கார்பன் லெஃப்ட் சைடில் தான் இருக்குது. அப்போ இதுதான் ப்ரியாரிட்டி. இந்த ஆக்சிஜன் எங்கே போகும் அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடுக்கு போகும். அந்த இடத்துல ஆக்சிங்கிற டேர்ம் ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி செகண்ட் கார்பனில், சாரி தேர்டு கார்பனில் இங்கிருந்து நம்பர் கொடுங்க 1, இது 2, இது 3. அப்போ தேர்டு கார்பனில் ஒரு பிரான்ச்டு இருக்குது, அதை இண்டிகேட் பண்ணி காட்டணும். அப்போ 3 methyl 1, 1, 2, 3, 4 பியூட்டாக்சி பென்சீன். ஒன் செகண்ட், இது ப்ரியாரிட்டி. அதாவது இங்கே 6 கார்பன் இருக்குது, இங்கே 5 கார்பன் தான் இருக்குது. அப்போ லீஸ்ட் கார்பனாக இருக்கிற சைடில் தான் ஆக்சிஜன் போய் ஆட் ஆகும். இது பிரான்ச்டாக இல்லாமல் இருந்திருந்தா, அப்போ அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பென்டைல், அதாவது பென்டைன்னு சொல்லுவோம். அந்த இடத்துல பென்டாக்சின்னு சொல்லியிருப்போம். ஆனால் அந்த தேர்டு கார்பனில் 1, 2, 3 அந்த தேர்டு கார்பனுக்குள்ளே ஒரு சப்டிவிஷன் இருக்கிறதுனால இதை இண்டிகேட் பண்ணி காட்ட சொல்கிறாங்க. 3 methyl, இதோட நேம் 3 methyl. மீதி இருக்கிற 4 கார்பனுக்கு என்ன பேர்? பியூட்டாக்சி அப்படின்னு பேர். சரியா? அது லீனியராக இருக்கிறதுனால இதை நீங்கள் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா மீதி இருக்கிறது லீனியராக தானே இருக்கும். அப்போ 1 பியூட்டாக்சி அப்படின்னு எழுதிட்டு இதோட நேம் பென்சீன். நெக்ஸ்ட் ஒன், இந்த ஈத்தேன் ஸ்ட்ரக்சருக்குள்ளே OCH3 2 times இருக்குது. அப்போ அதை நம்ம எப்படி சொல்லணும்னா, இது நம்பர் 1, இது நம்பர் 2. அப்போ 1, 2 டைமீத்தாக்சி, இந்த ரெண்டும் தான் டைமீத்தாக்சி. அப்போ இதுக்கு என்ன பேர்? ஈத்தேன். புரிஞ்சுதுங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நவ் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஈத்தர். இந்த ஈத்தரோட ப்ரிப்பரேஷனில் சிம்பிள் ஈத்தரும் ப்ரிப்பேர் பண்ணலாம், அண்டு மிக்சடு ஈத்தர், இந்த ரெண்டுமே ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஓகேவா? சிம்பிள் ஈத்தர் அண்டு மிக்சடு ஈத்தர். அதில் ஃபஸ்ட் ஒன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இன்டர் மாலிகுலர் ஹைட்ரேஷன் ஆஃப் ஆல்கஹால். அந்த ஹெட்டிங்லேயே பாருங்கள், நீங்கள் எடுத்துக்க போகிறது ஆல்கஹாலை எடுத்துக்கணும், 2 moles எடுத்துக்கணும். அந்த ரெண்டையுமே இன்டர் மாலிகுலர்னு சொல்கிறாங்க. அதுலேருந்து என்ன ரிமூவ் பண்ண போகிற? டீஹைட்ரேஷன். டீஹைட்ரேஷன் என்ன மீனிங் அப்படின்னா, வாட்டர் மாலிகுல்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு பேர் டீஹைட்ரேஷன் பேர். அப்போ அந்த வாட்டரை ரிமூவ் பண்ணக்கூடிய கெமிக்கல் யார் அப்படின்னா, கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட். ஓகேவா? அப்போ கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிடை எடுத்து 2 moles ஆஃப் எத்தனாலோட, நல்லா புரிஞ்சுக்கோ, CH3CH2OH, அதை எவ்வளோ டைம் எழுதியிருக்கேன்னா 2 times எழுதியிருக்கேன். இந்த 2 moles ஆஃப் எத்தனாலிருந்து 1 water மாலிகுல்ஸை நம்ம ரிமூவ் பண்ணுறோம். ஸோ அதுக்கு எது கேட்டலிஸ்ட்டாக வேலை செய்யுது அப்படின்னா, கான்சன்ட்ரேட்டட் H2SO4. என்ன டெம்பரேச்சர்னா 413 Kelvin. ஓகேவா? அப்போ ஒரு வாட்டர் மாலிகுல்ஸை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா, அப்போ மீதி இருக்கிறது எப்படி எழுதணும்னா, இந்த CH3CH2 அதை தான் இப்படி எழுதணும், CH3CH2. இந்த H2O போயிடுச்சுன்னா 1 O மீதி இருக்குள்ளையா, அந்த 1 O தான் இது. அப்போ ரிமைனிங் இருக்கிற CH2CH3 தான் இப்படி எழுதணும். இதுக்கு பேர் தான் டீஹைட்ரேஷன் ஆஃப் ஆல்கஹால். ஒன்ஸ் அகைன், இன்டர் மாலிகுலர் டீஹைட்ரேஷன் ஆஃப் ஆல்கஹால். 2 moles ஆஃப் எத்தனால் எடுத்திருக்கோம், கான்சன்ட்ரேட் சல்ஃபியூரிக் ஆசிட் இதுக்குள்ளே ஆட் பண்ணுறோம். இந்த ஆசிட் என்ன செய்யணும், இதுலேருந்து ஒரு வாட்டர் மாலிகுல்ஸை ரிமூவ் பண்ணிவிடும், -H2O வெளியெடுத்து விட்டுரும். மீதி இருக்கிறது தான் இந்த டையத்தில் ஈத்தர். அப்போ இது என்ன டைப் ஆஃப் ஈத்தர் அப்படின்னா, சிம்பிள் ஈத்தர். லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் ஒரே மாதிரியான கார்பன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா சிம்பிள் ஈத்தர். ஓகே, நவ் வில்லியம்சன் சிந்தசிஸ். இந்த நேம் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த வேர்ட் வந்துச்சுனாலே மிக்சடு ஈத்தரோ அல்லது சிம்பிள் ஈத்தரோ ப்ரிப்பேர் பண்ண முடியும். புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் ஒன் மட்டும்தான் இருக்கும், செகண்ட் ஒன் இருக்காது. ஓல்டு புக்கில் இருந்ததுனால அதை ஆட் பண்ணி நான் உனக்கு நான் நடத்துகிறேன். ஓகே, நம்ம எடுத்துக்க போகிறது என்னென்னா, சோடியம் மீத்தாக்சைடு. ஓகேவா? சோடியம் மீத்தாக்சைடு அப்படின்னு பேர். நல்லா கவனி, எங்கே என்ன சோடியம், மெத்தில் குரூப்போட ஆக்சிஜன் சேர்ந்துருக்குன்னா சோடியம் மீத்தாக்சைடு. அதுவே எத்தில் குரூப்போட வந்துச்சுன்னா சோடியம் ஈத்தாக்சைடு. இதோட நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா, எத்தில் ப்ரோமைடை ஆட் பண்ணுறோம். ரெண்டையும் எடுத்து ரெண்டு சப்ஸ்டன்ஸ் எடுத்து ஹீட் பண்ணுறோம். C2H5 எத்தில்னு சொல்கிறோம், BR ப்ரோமைடு. அப்போ எத்தில் ப்ரோமைடை சோடியம் மீத்தாக்சைடோட ரியாக்ட் பண்ணுறோம். இந்த NAங்கிற பாசிட்டிவ், BRங்கிற நெகட்டிவை வாங்கிட்டு NABR சோடியம் ப்ரோமைடை ரிமூவ் ஆகிடும். அப்போ மீதி என்ன இருக்கும், CH3O C2H5. இது ஒரு மிக்சடு ஈத்தர், பிகாஸ்
எத்தில் மெத்தில் ஈத்தர் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது. அண்டு இதுவே சிம்பிள் ஈத்தர் ப்ரிப்பேர் பண்ணணும்னா இந்த சிஹெச்சத்தில் இருக்க வேண்டிய இடத்துல சி டு ஹெச் வை சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா உனக்கு டை எத்தில் ஈத்தர் ஃபார்ம் ஆகும். ஸோ இதில் என்ன கேட்குறாங்களோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே கான்செப்டை மாற்றிக்கலாம். மிக்சடு ஈத்தர்னா ஃபர்ஸ்ட் ஒன், சிம்பிள் ஈத்தர்னா செகண்ட் ஒன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் மெத்திலேஷன் ஆஃப் ஆல்கஹால். கொஷின்லேயே ஆன்சர் இருக்கு பாரு, இந்த ஹெட்டிங்லேயே மெத்திலேஷன் அப்படின்னா மெத்தில் ஆட் பண்ண போகிறேன். எதுக்குள்ள? ஆல்கஹால்குள்ள. என்ன ஆல்கஹால் எடுத்திருக்க? எத்தனால் எடுத்திருக்கு. அப்போது நைட்ரஜன் காம்பவுண்ட் இருக்கக்கூடிய டை அசோ மீத்தேன் அப்படின்னு பேர், நல்லா புரிஞ்சுக்கோ. ரெண்டு டைம் நைட்ரஜன் இருக்குன்னா டை அசோ மீத்தேன், ஒரு கார்பன் இருக்கிறதுனால டை அசோ மீத்தேன். இந்த குரூப்பை இந்த ஆல்கஹாலோட நம்ம ட்ரீட் பண்ணுறோம். அதுக்கு HBF4 அப்படிங்கிறது நமக்கு வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்குது, சரிங்களா. அந்த HBF4ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளூரோபோரிக் ஆசிட் அப்படின்னு பேர். ஓகேவா, இதோட ப்ரெசன்ஸில் இதை கண்டக்ட் பண்ணுறோம். என்ன நடக்குதுன்னா இந்த நைட்ரஜன் N2 கேஸை ரிமூவ் ஆகிடும். இதை ஹீட் பண்ண என்ன ஆகிடும்? நைட்ரஜன் மட்டும் N2 கேஸை ரிமூவ் ஆகிடும். அப்போ இந்த ஹைட்ரஜனோட இந்த CH2 குரூப் வந்து ஆட் ஆகிடும். அப்போ அந்த ஹச்சோட CH2 ஆட் பண்ணினா என்ன கிடைக்கும்? CH3. ஸோ இங்கே என்ன கிடைக்குதுன்னா மிக்சடு ஈத்தர், எத்தில் இங்கே மெத்தில். அப்போ எத்தில் மெத்தில் ஈத்தர் ஃபார்ம் ஆகுது. ரைட், ப்ரிப்பரேஷன் புரிஞ்சிச்சா? ஃபர்ஸ்ட் ஒன் இன்டர்மாலிகுலர் ஹைட்ரேஷன் ஆஃப் ஆல்கஹால், செகண்ட் ஒன் வில்லியம்சன் சிந்தசிஸ், தேர்ட் ஒன் மெத்திலேஷன் ஆஃப் ஆல்கஹால். அதனுடைய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு போலார் நேச்சர் அப்படின்னா வாட்டர் மாலிக்யூல்ஸோட ரியாக்ட் பண்ணக்கூடிய பவர் இதுக்கு இருக்குது. அதுக்கான பிக்சர் தான் மேலே ட்ரா பண்ணியிருக்கேன். H2Oவோட பிக்சர் இப்படி தான் இருக்கும். ஓகேவா, லோயர் கிளாஸ்லேயே நீ படிச்சிருப்பேன். தட் இஸ் H2O. அப்போது ஒரு வாட்டர் மாலிக்யூல்ஸ், வாட்டர் மாலிக்யூல்ஸும் கண்டிப்பாக கனெக்டடாக இருக்கும் வீக் வாண்டர்வால்ஸ் ஃபோர்ஸ் மூலம். அப்போது ஈத்தரை கொண்டு வந்து அதோட கனெக்ட் பண்ணிங்கன்னா அந்த ஹைட்ரஜன் அப்படிங்கிற பாண்டை இந்த ஆக்சிஜன் கனெக்ட் பண்ணிக்கும். ஏன்னா ஆக்சிஜனுக்கு பிகினிங்லேயே சொன்னால் ரெண்டு லோன் பேர் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதில் ஒரு லோன் பேர் இந்த ஹைட்ரஜனோடும், அனதர் லோன் பேர் அனதர் ஹைட்ரஜனோடவும் சேர்ந்து இப்படி ஒரு இன்ட்ராக்ஷன்ஸை தரும் அப்படிங்கிறது தான் இதனுடைய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், ஈத்தரோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை பார்க்குறோம். அதில் ஃபஸ்ட்டு ஹெட்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் அப்படின்னு பேர். 11th ஸ்டாண்டர்ட்லேயே நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன்னா என்னங்கிறத சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை டைரெக்டாக இங்கே அப்ளை பண்ண போகிறோம். கவனிங்க, நம்ம எடுத்துக்கிற ஈத்தர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மிக்சடு ஈத்தர், தட் இஸ் எத்தில் மெத்தில் ஈத்தர். இதை ஹைட்ரஜன் அயோடைடு இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா HBR-ஐ விட HI அப்படிங்கிறது பவர்ஃபுல் ஒரு ஆசிட். அப்போது ஈத்தர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு வீக் பேஸ், ஒரு பேஸோட ஒரு ஆசிட் வந்து என்ன பண்ணுதுன்னா இன்ட்ராக்ட் பண்ணுது. ஸோ அந்த ரியாக்ஷனை தான் நம்ம நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா, ஸோ அந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ஆக்சிஜன் அப்படிங்கக்கூடிய ஆட்டம் அப்படிங்கிறத இந்த பாண்டை நம்ம பிரேக் பண்ணுறோம். அப்போ பிரேக் பண்ணுறப்ப ஹைட்ரஜனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ், அயோடினுக்கு நெகட்டிவ் சார்ஜ். ஓகேவா, அப்போ மெத்தில் தனியாக நீ டிசோசியேட் பண்ணிங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ், அந்த பாசிட்டிவ் எதை ரிசீவ் பண்ணோம்னா நெகட்டிவ். அப்போ CH3I மெத்தில் அயோடைடு அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகிடும். அப்போ ரிமைனிங் இருக்கிறது என்னென்னா இந்த CH2CH3O. அப்போ ஓக்கு என்ன சார்ஜ்னு இங்கே நெகட்டிவ், இந்த நெகட்டிவ் இந்த பாசிட்டிவாக அட்ராக்ட் பண்ணும். அப்போ என்ன ஃபார்ம் ஆகிடும்? ஒரு எத்தனால் ஃபார்ம் ஆகும். புரிஞ்சுதுங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட் எடுத்துக்கிட்டது ஒரு மிக்சடு ஈத்தர், HIயோட ட்ரீட் பண்ணுறோம். இந்த பாண்டை பிரேக் பண்ணினா மெத்திலுக்கு பாசிட்டிவ் சார்ஜ், C2H5O அப்படிங்கிறதுக்கு நெகட்டிவ் சார்ஜ். அப்போ இந்த HIயை செப்பரேட் பண்ணினா HCக்கு பாசிட்டிவ், அயோடினுக்கு நெகட்டிவ், ரெண்டுமே இன்டர்சேஞ்ச் பண்ணு, மெத்தில் அயோடைடு அண்ட் எத்தனால் ஃபார்ம் ஆகும். அண்ட் ஆல்சோ அரோமேட்டிக் ஆல்கஹால், அரோமேட்டிக் ஈத்தரோடவும் நம்ம அதே மாதிரி ரியாக்ட் பண்ண வைக்கிறோம். தட் இஸ் இதோட நேம் என்னென்னா அடிசோல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதோட HI நீங்கள் ரியாக்ட் பண்ண வச்சிங்கனாலும் உனக்கு என்ன கிடைக்குன்னா இந்த மெத்தில் குரூப்பு மட்டும்தான் எப்பவுமே பிரேக் ஆகும். இதை விட இது வீக் பாண்டு, அதனால் இது குயிக்காக பிரேக்கப் ஆகிடும். அப்போ இந்த CH3ங்கிறது பாசிட்டிவ்னா இந்த I-ங்கிறது நெகட்டிவ், ஆஸ் யூஷுவல் CH3 எலிமினேட் ஆகிடும். ரிமைனிங் இருக்கிற HC இந்த O-வோட கனெக்ட் ஆகிடும். அப்போது எத்தனால் ஃபார்ம் ஆன மாதிரி ஒரு ஃபீனால் ஃபார்ம் ஆகும். சரியா, அலிஃபேட்டிக்காக இருந்துச்சுன்னா எத்தனால் ஃபார்ம் ஆகும், அரோமேட்டிக்காக இருந்துச்சுன்னா ஃபீனால் ஃபார்ம் ஆகும். ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன் ஆட்டோ ஆக்சிடேஷன் ஆஃப் ஈத்தர்ஸ், வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஒரு ஈத்தர் ஆட்டோமேட்டிக்காக ஆக்சிடைஸ்ட் ஆச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா பெராக்சைடு கிடைக்கும். ஓகேவா, இதோட நேம் என்னென்னு பாரு, டையத்தில் ஈத்தர் இஸ் ஏ சிம்பிள் ஈத்தர். இதை ஆக்சிஜன் ஏட்டத்தோட நல்லா புரிஞ்சுக்கோ, O2 ஜென்ரலாக கொடுத்துருக்கேன். இதில் ரெண்டு கெமிக்கல் ரியாக்ஷன் இருக்குது, ரெண்டையும் ஒரே இடத்துல கொடுத்துருக்காங்க. இதை நீ தனித்தனியாக படிச்சுக்கிட்டீங்கன்னா புரியும். O2 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஓங்கிற ஆட்டத்தோட முதல்ல ரியாக்ட் பண்ணுற மாதிரி எடுத்துக்கிறேன். வெரி ஸ்லோ ப்ராசஸ்ஸை எடுத்துட்டிங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் கிடைக்கும். ஓகேவா, O2 மாலிகூல்ஸை எடுத்துட்டிங்கன்னா செகண்ட் ஒன் கிடைக்கும். ஓங்கிற ஆட்டத்தோட டையத்தில் இதை ரியாக்ட் பண்ணிச்சு அப்படின்னா டையத்தில் பெராக்சைடு ஃபார்ம் ஆகும்.
இந்த ஈக்குவேஷன் அப்படியே எடுத்து எழுதி இந்த ஓவோட இன்னொரு ஓவை கனெக்ட் பண்ணு, அவ்வளோதான் மேட்ரு. இதுக்கு பேர் தான் டை எத்தில் டூ டைம் ஆக்சிஜன் இருந்துச்சுன்னா பெராக்சைடு. ஃபார் எக்ஸாம்பிள் H2O2 ஹைட்ரஜன் பெராக்சைடுன்னு சொல்லுவீங்க இல்லையா, சேம் அதே மாதிரி தான் டையத்திலோட இந்த ஆக்சிஜன் சேர்றதுனால டையத்தில் பெராக்சைடு. இன்கேஸ் O2 மாலிகூல்ஸோடு இதை ரியாக்ட் பண்ணுச்சு அப்படின்னா இந்த பிக்சரில் இந்த ஓ கனெக்ட் பண்ண மாதிரி ரெண்டு ஓவை கனெக்ட் பண்ணணும். டோட்டலாக ஈத்தருக்குள்ளே ஒரு ஆக்சிஜன், டூ அடிஷனல் ஆஃப் ஆக்சிஜனையும் ஆட் பண்ணணும். இப்படி ரெண்டு டூ அடிஷனல் ஆஃப் ஆக்சிஜன் ஆட் பண்ணால் அதுக்கு பேர் ஹைட்ரோ பெராக்சைடு அப்படின்னு பேர். ஒரு ஆக்சிஜன் மட்டும் ஆட் பண்ணினா ஜஸ்ட் பெராக்சைடு, டூ ஆக்சிஜனும் ஆட் பண்ணினா ஹைட்ரோ பெராக்சைடு அப்படின்னு பேர். பாருங்கள் அதே CH3CH2 இந்த ஓ அடிஷனல் ஆட் பண்ணால் 2O அண்ட் CH2CH3. ஸோ இதோட நேம் என்னென்னா இதுக்கு ஈத்தாக்சி அப்படின்னு பேர், 1-ethoxy அப்படின்னு பேர். மீதி இருக்கிறதுக்கு பேர் ஹைட்ரோ பெராக்சைடு. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், டையத்தில் ஈத்தர ப்ரசன்ஸ் ஆஃப் சன்லைட்டில் குளோரினோட நம்ம ரியாக்ட் பண்ண வைக்கிறோம். இது குளோரினோட ரியாக்ட் பண்ணிச்சுன்னா குயிக்காக ஆன்சர் பண்ணிடும். இதுவே டார்க்காக நம்ம டார்க் ரூமில் கனெக்ட் பண்ணோன்னா ரொம்ப ஸ்லோவாக நடக்கும். அந்த ஸ்லோவாக நடக்கிற ப்ராசஸ் அவங்க கொடுக்கல, ஃபாஸ்ட்டாக நடக்கிற கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. நல்லா லிசன் பண்ணிக்க, புக்கில் வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம CH2CH3 செப்பரேட் பண்ணதை நான் C2H2 டோட்டலாக எழுதியிருக்கேன். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குளோரின் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கோ, தட் இஸ் இது இந்த ஹைட்ரஜனுக்கு பேர் ஆல்ஃபா ஹைட்ரஜன் பேர். இதில் எவ்வளோ ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது? 5. லெஃப்ட் சைடில் 5 ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருந்தால் அப்போ ரைட் சைட்லேயும் 5 ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது. எவ்வளோ ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கோ அத்தனையும் எலிமினேட் பண்ணிவிட்டு அவ்வளோ நம்பர் ஆஃப் குளோரின் ஐட்டம் உள்ளே வந்துடும். அப்போ அது எப்படி எழுதலாம்? C2H எவ்வளோ இருக்குது? 5. அந்த 5 பதில் என்ன எழுதணும்? CL. அப்போ C2CL5 எழுதியிருக்கோமா? அந்த ஓ அப்படி எழுதிக்கிறியா? எகைன் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு குளோரினை சப்ஸ்டியூட் பண்ணும். அப்போ C2CL5. அப்போ டோட்டலாக ரியாக்டன் சைடில் எவ்வளோ ஹச்சை நம்ம டெர்மினேட் பண்ணியிருக்கோம்னா 10 ஹைட்ரஜனை டெர்மினேட் பண்ணியிருக்கோம். அந்த ஹைட்ரஜன் அதே எக்ஸஸ் ஆஃப் இருக்கிற குளோரினோட சேர்ந்து தான் 10HCl ரிமூவ் ஆகும். அப்போ மீதி என்ன இருக்குன்னா இதுக்கு பேர் என்னென்னா ட்ரை குளோரோ டையத்தில் ஈதர். ஓகேங்களா? சரி, பென்டா குளோரோ டையத்தில் ஈதர். ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோ. எவ்வளோ நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கோ அவ்வளோ நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ரிப்ளேஸ் பண்ணிட்டு அவ்வளோ நம்பர் ஆஃப் குளோரின் உள்ள ஆட் பண்ணுறேன். அப்போ அது ஃபார்ம் ஆகிறது இந்த ப்ராடக்ட். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ரியாக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிடோட டையத்தில் இதை ரியாக்ட் பண்ணிச்சுன்னா என்ன கிடைக்கும்? எத்தனால் கிடைக்கும்? ஆல்ரெடி ப்ரிப்பரேஷனில் 2 moles ஆஃப் எத்தனாலை எடுத்து கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிடோட 413 Kelvinல ரியாக்ட் பண்ண வச்சு நம்ம டையத்தில் இதை ப்ரிப்பேர் பண்ணோம். இப்போ ப்ரிப்பேர் பண்ண டையத்தில் இதரோட கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிடை டைல்யூட், நல்லா புரிஞ்சுக்கோ, சாரி இந்த இடத்துல கான்சன்ட்ரேட்டட் வருது, டைல்யூட்டட் H2SO4ஓட ரியாக்ட் பண்ண வைக்கிறோம். அப்போ இந்த H2O எப்படி ஸ்ப்ரெட் பண்ணலாம் அப்படின்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹச்சை வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த பக்கம் ஃபுல்லாக என்ன வச்சுக்கலாம்? சரி, ஓகிட்ட ஹச்சும் எத்தில்கிட்ட ஓஹெச்சும் வச்சுக்கேன். அப்போ CH3CH2OH அண்ட் CH3CH2OH அப்போ 2 moles ஆஃப் எத்தனால் நமக்கு இங்கே ஃபார்ம் ஆகும். ஸோ இதிலிருந்து இதை ப்ரிப்பேர் பண்ணோம். அப்போ இதிலிருந்து இதையே நம்ம எகைன் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஓகேவா? அங்கே கான்சன்ட்ரேட் சல்ஃபியூரிக் ஆசிட 413 Kelvinல எடுத்திங்கன்னா டையத்தில் இதை ப்ரிப்பேர் பண்ணோம். ப்ரிப்பேர் பண்ண டையத்தில் இதிலிருந்து எத்தனால் ப்ரிப்பேர் பண்ணணும்னா டைல்யூட்டட் H2SO4ஓட ட்ரீட் பண்ணினா உனக்கு எத்தனால் ஃபார்ம் ஆகிடும் அப்படிங்கிறாங்க. ஓகே, அண்ட் லாஸ்ட்டு அந்த டையத்தில் இதர அசிட்டைல் குளோரைடோட நம்ம ரியாக்ட் பண்ண வைக்கிறோம். CH3COCLனா அதுக்கு பேர் அசிட்டைல் குளோரைடு. அந்த அசிட்டைல் குளோரைடு எப்படி எடுத்துக்கலான்னா இந்த எத்தில் அப்படிங்கக்கூடிய இதுக்கு பாசிட்டிவ் சார்ஜ், அப்போ இந்த சிஎலுக்கு நெகட்டிவ் சார்ஜ். அப்போ எத்தில் குளோரைடை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா மீதி என்ன இருக்குன்னா CH3CH2OCH3 இது ஃபார்ம் ஆகும். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. மீதி அங்கே என்ன இருக்குது? CH3. இதை தான் நான் C2H5 எழுதியிருக்கேன், நல்லா புரிஞ்சுக்கோ. இதில் இருக்கிற CO மீதி இருக்கிற ஓ எல்லாம் சேர்ந்தது தான் இந்த எத்தில் அசிட்டேட் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? இது C2H5 எத்தில்னு சொல்லுவோம், மீதி இருக்கிறத அசிட்டேட்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? இதெல்லாம் அலிஃபாட்டிக்கில் நடக்கக்கூடிய ரியாக்ஷன். இப்போ பார்க்க போகிறது எல்லாமே அரோமேட்டிக் ரியாக்ஷன். அலிஃபாட்டிக்கில் நடந்துச்சுன்னா நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன், அரோமேட்டிக்கில் நடந்துச்சுன்னா எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் அப்படின்னு பேர். ஓகேவா? இப்போது ஹாலஜனேஷன் அப்படிங்கிறது நம்ம டாபிக். நம்மளுடைய டாப்பிக்கில் மெயினானது யார் எடுத்திருக்கோம்? அனிசோல். பென்சின் ரிங்குக்குள்ளே ஒரு OCH3 இருக்கக்கூடிய ஈத்தர், இதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்? அனிசோல் அப்படின்னு சொல்லுவோம். அரோமேட்டிக் ஈத்தர்னு சொல்லலாம். இதை ப்ரோமினோட ரியாக்ட் பண்ண வைக்கிறேன். அப்போது மேஜர் ப்ராடக்டாக ஃபஸ்ட் ஒன்று எழுதுறதுனா மேஜர் ப்ராடக்ட்டு, செகண்ட் ஒன்று எழுதுறதுனா மைனர் ப்ராடக்ட்னு சொல்கிறாங்க. மேலே இருக்கிற OCH3 அப்படியே எதில் எந்த சேஞ்சஸும் வராது. பென்சினுடைய ஆர்த்தோ அண்ட் பேரா ஆக்டிவிட்டியாக தான் இதை வேலை செய்யும். அப்போ பேரா பொசிஷனில் ஒரு BRம் ஆர்த்தோ பொசிஷனில் ஒரு BRம் சப்ஸ்டியூட் ஆகுது. அதனால் இதுக்கு என்ன நேம் சொல்லலாம்? பேரா ப்ரோமோ அனிசோல் அப்படின்னும், ஆர்த்தோ பொசிஷனில் இருக்கிறனால ஆர்த்தோ ப்ரோமோ அனிசோல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா?
ஹாலஜன் குரூப்பை அனிசோல்குள்ளே ஆட் பண்ணுறதுனால அதுக்கு பேர் ஹாலஜனேஷன் அப்படின்னு பேர். நெக்ஸ்ட் ஒன் நைட்ரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நைட்ரேஷன் என்ன மீனிங்கு, NO2-வை சப்ஸ்டூட் பண்ணுறதுக்கு பேர் நைட்ரேஷன். இந்த NO2 எங்கிறது கிடைக்கும் அப்படின்னா கான்சன்ட்ரேட்டட் H2SO4-ஐயும் கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிடையும் மிங்கிள் பண்ண அது பேர் நைட்ரேட்டிங் மிக்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதிலிருந்து உனக்கு NO2 கேஸ் ப்ரொடியூஸ்ட் ஆகும். அந்த NO2 சேம் ஆர்த்தோன் பேராவில் சப்ஸ்டூட் ஆகும். ஆனால் இப்போ ஆர்த்தோ பொசிஷனில் மேஜர் ஆகும், பேரா பொசிஷனில் மைனராகவும் ஆக்ட் பண்ணும் அப்படிங்கிறாங்க. அப்போ இதுக்கு என்ன நேம் அப்படின்னா ஆர்த்தோ நைட்ரோ அனிசோல், பேரா நைட்ரோ அனிசோல் அப்படின்னு சொல்லலாம். லாஸ்ட் ஒன் ஃப்ரீடல் கிராஃப்ட் ரியாக்ஷன் அப்படின்னு பேர். எப்பெல்லாம் இந்த ஃப்ரீடல் கிராஃப்ட் அப்படிங்கக்கூடிய வேர்டு வருதோ ஆன்ஹைட்ரஸ் அலுமினியம் குளோரைடுங்கிறது கேட்டலிஸ்ட்டாக வரும். ஃப்ரீடல் கிராஃப்ட் அப்படிங்கிற வேர்டு வந்துச்சுன்னா ஆன்ஹைட்ரஸ் ALCl3 ஆக்ட் ஆஸ் ஏ கேட்டலிஸ்ட். அதில் இதை வந்து எதில் டிசால்வ் பண்ணியிருப்பாங்கன்னா கார்பன் டை சல்ஃபைடில் டிசால்வ் பண்ணியிருப்பாங்க. இதுக்குள்ளே நம்ம அனிசோலை எடுத்து மெத்தில் குளோரைடை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஒன்று CH3Cl-ஆக எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல நீங்கள் எப்படி எடுத்துக்கலன்னா CH3COCl-ஐயும் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் ஒன் நம்ம வெறும் CH3Cl மெத்தில் குளோரைடு இருக்கிறதாவே எடுத்துக்குவோமே. ஆர்த்தோ பொசிஷனில் இந்த இடத்துல பென்சீனில் ஒரு ஹச் இருக்கும், அந்த ஹச் இந்த சீலை வாங்கிக்கிட்டு ஹச் சீலை எலிமினேட் ஆகிடும். அப்போ அந்த ஹச் இருக்க வேண்டிய இடத்துக்கு ஒரு மெத்தில் சப்ஸ்டியூட் ஆகிடும். அதுதான் இந்த பிக்சர். புரிஞ்சுதா? பென்சீனில் ஆர்த்தோ பொசிஷனில் இருக்கிற இந்த ஹச்சு இதில் இருக்கிற சீலை வாங்கிட்டு ஹச்சு சீலை ரிமூவ் ஆகிடும், அந்த பிளேஸ்க்கு ஒரு மெத்தில் சப்ஸ்டியூட் ஆகிடும். அதனால தான் அதுக்கு பேர் ஃப்ரீடல் கிராஃப்ட் ரியாக்ஷன் பேர். அதுதான் இது. அப்போ ஆர்த்தோவில் எழுதியிருக்கிற மாதிரியே பேராவிலையும் நடக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம், பேரா பொசிஷன் இருக்கிற அந்த ஹச்சு இந்த சீலை வாங்கிட்டு ஹச்சு சீலாகும் அண்டு CH3 உள்ள சப்ஸ்டியூட் ஆகும். இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் ப்ராடக்ட், அதில் மேஜர் ப்ராடக்ட்டுங்கிறது பார்த்திங்கன்னா ஆர்த்தோவும் பேரா ப்ராடக்ட்டு மைனராகவும் கிடைக்கும். ஓகேவா? சேம் அப்போ CH3COCl எடுத்தீங்கன்னா என்ன நடக்கும்னா, சேம் அதே மாதிரி இங்கே இருக்கிற ஹச் இந்த சீலை வாங்கிட்டு ஹச் சீலை போயிட்டால் வெறும் CH3 வர வேண்டிய இடத்துல ஒரு CO சப்ஸ்டியூட் ஆகி அதுக்கப்புறம் CH3 ஆட் ஆகும். சேம் பேராவிலையும் சேம் அதே தான். அப்போ ஒரு CO ஆட் பண்ணி அதோட ஒரு CH3-ஐ ஆட் பண்ணணும். புரிஞ்சுதான்? இதுதான் ஃப்ரீடல் கிராஃப்ட் ரியாக்ஷன். ஓகேவா? நவ் ஈத்தரோட யூசஸ், அதில் டையத்தில் ஈத்தரோட யூசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்ஜிக்கல் அனஸ்தட்டிக்காக யூஸ் பண்ணலாம், அண்டு குட் சால்வெண்ட் ஃபார் ஆர்கானிக் ரியாக்ஷன் அண்டு எக்ஸ்ட்ராக்ஷனில் யூஸ் பண்ணலாம், அண்டு வாலட்டைல்ஸ் அப்படிங்கக்கூடிய ஸ்டார்டிங் ஃபுலைட்ஸ் ஆஃப் டீசல்ஸ் அண்டு கேசோலின் என்ஜின் இதிலெல்லாம் அதை மெட்டீரியலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது, அண்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரெஃப்ரிஜரேட்டில் யூஸ் ஆகுது. அனிசோலோட யூசஸ், அதாவது அரோமேட்டிக் ஈத்தர்னு சொல்கிறோம் இல்லையா, அதோட யூசஸ் பார்த்திங்கன்னா சிந்தசிஸ் ஆஃப் பர்ஃப்யூம் அண்டு இன்செக்டிசைட்ஸ் அண்டு பெர்மோன்ஸ் அப்படிங்கக்கூடிய கான்செப்டில் யூஸ் ஆகுது. அண்ட் லாஸ்ட் ஒன், இட் இஸ் யூஸ்ட் எஸ் ஃபார்மசூட்டிக்கல் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணலாம்.